ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உஷாஸ் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எள்ளு குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் ரெண்டு வெங்காயத்தை மெலிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு பிடி கருவேப்பிலை, ஒரு ரெண்டு ஸ்பூன் எள்ளு கருப்பு எள்ளு எடுத்திருக்கிறேன், தேவைப்படுறதுல உப்பு, நல்லெண்ணெய், ஹாஃப் ஸ்பூன் சீரகம், ஹாஃப் ஸ்பூன் கடுகு, ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ரெண்டு காய்ந்த மிளகாய், ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி, ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எள்ளை நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம், அதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, நல்ல நிறம் மாறிடுச்சு, லைட்டாக வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, நல்ல எள்ளு வறுபட்டுடுச்சு, கொஞ்சம் ஆறட்டும். ஆற விட்டு குட்டி ஜாரில் வந்து நம்ம பவுடரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அடுத்தது வறுக்க வேண்டியதை வறுத்துடலாம். தனியா, ஒரு நிமிஷம் தனியா வறுத்துட்டு அப்புறம் நம்ம மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே வறுத்து கொஞ்சம் பேஸ்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துப்போம். தனியா பாருங்க லைட்டா வறுபட்டுடுச்சு. இப்ப நம்ம கடலைப்பருப்பையும் போட்டுடலாம், சீரகம், மிளகு, காய்ந்த மிளகாய் லைட்டா நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். இந்த எள்ளு குழம்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த காய்கறியும் இல்லைனாலும் டேஸ்டாகவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த குழம்பு வச்சோம்னா டேஸ்டாக இருக்கும். ரொம்ப நல்லா பாருங்கள் வறுபட்டுடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை இதில் போட்டு சும்மா லைட்டாக வறுத்துக்க போகிறேன். அப்படியே சேர்த்து நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம். நம்ம அடுத்தது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளியும் தனித்தனியாக வதக்கி நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொஞ்சமா எண்ணெய்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இதை நம்ம இப்ப எடுத்துட்டு தக்காளியை வதக்கிக்கலாம். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தக்காளியும் பாருங்க நல்லா லைட்டா வதங்கிடுச்சு, போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதையும் ஆற விட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். எள்ளை நல்லா ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு தனியாலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு சட்னி பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது பாருங்க நல்லா சட்னி பார்த்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். கருவேப்பிலையும் அதே போல அரைச்சி எடுத்துடலாம். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சாச்சு. இப்ப நம்ம குழம்ப தாளிச்சு விட்டுறலாம். இப்ப திரும்ப ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு, இப்ப கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா அரைச்ச பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்ல பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு தனியாலாம் அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை போட்டுடலாம். மிளகாய்த்தூள் போட்டுடலாம். இதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இருக்கிறதால நான் போடலை. அப்படி நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஊற்றிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு காரம் பார்த்துக்குங்க. உப்பு எந்த அளவு தேவைப்படுதோ போட்டுருங்க. எண்ணெய் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். லாஸ்டாக நம்ம எள்ளு பொடி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ கொஞ்ச நேரம் மூடி விட்டுறலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்கிற கேப்பில் நான் ஏலகிரி போயிருந்தேன், அங்கே நானே இந்த ஆங்கிரி பட் உண்டி வாங்கினேன். சரி உங்கள்கிட்ட சும்மா காட்டலான்னு பாங்க எவ்வளோ அழகாக இருக்கு. பேம்புல வந்து இந்த ஸ்பூனுங்க வாங்கினேன் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இது ஆனால் 130 ரூபீஸ், ஆனால் அந்த அளவு ஒர்த்தாக இருக்குது. இந்த தயிர் பானை வாங்கினேன். தயிர் உர ஊற்றி வச்சோம்னா நல்லா இருக்கும், திக்காக கட்டியாக இருக்கும். அப்புறம் இந்த சாக்லேட் டீ பவுடர் வாங்கினேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் யூஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்குது, டேஸ்டாக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு லோக்கல் ஷாப்பில் வந்து இந்த ஸ்க்ரப்லாம் நம்ம பாத்திரம் வழக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்சை வந்து நம்ம அந்த விம் லிக்விட் கூடயே வச்சுருவோம், அது வந்து வாடையாக இருக்கும். இதில் நம்ம போட்டு இப்படி டேப்பில் நல்லா இப்படி ஹோல்ட் பண்ணி விட்டோம்னா அந்த ஸ்க்ரப்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் வச்சோம்னா தண்ணிலாம் சொட்டிடும். சரி நீ இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட் வாங்கினேன். இந்த மேட் தான் நம்ம பூரி உட்டுற கல் பார்த்தீங்கன்னா சும்மா இடத்த அடைச்சிட்டு எனக்கு பொதுவாக நான் அதில் உருட்ட மாட்டேன், அதனால சரின்னு இது வாங்கினேன். குழம்பு ரெடியில் பார்க்கலாம். பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கசிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமா இந்த எள்ளு பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா இப்படி லைட்டா இப்படி பரவலா தூவி விடுங்க. ஸ்டவ் சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம கருவேப்பில கொஞ்சமாக கருவேப்பிலை இருந்தால் அதையும் கொஞ்சம் போட்டுடலாம். நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுறேன், இது வேணுன்றவங்க போடுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. எள்ளு பவுடர் போட்ட அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். குழம்பு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சுவையான எள்ளு குழம்பு ரெடி. கண்டிப்பா இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் வ்ளாக்ஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க.